ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைப்போம் சிந்திப்போம். ரம்ஜான் நோன்பு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஒரு குவிக் அண்ட் யம்மியான பிரெட் சிக்கன் சமோசா செய்ய போகிறோம். இது செஞ்சு ஃப்ரீசரில் 2 weeks வரும் ஸ்டோர் பண்ணலாம். நினச்ச நேரத்தில் 5 minutesல கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட செஞ்சு கொடுங்க, எவ்வளோ நேரமானாலும் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ குட்டீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்ப்போம். முதல்ல சமோசாக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 tablespoon எண்ணெய், 1/2 teaspoon பெருஞ்சீரகம், பொடியாக நறுக்கின 1 வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்கிறேன். பச்சை வாசனை போற வரலும் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 200 grams போன்லெஸ் சிக்கனை மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன், இதை சேர்த்துடலாம். நல்லா கலந்துட்டு தேவையான சால்ட், 1 teaspoon சில்லி பவுடர், 1/2 teaspoon மஞ்சத்தூள், 1/2 teaspoon ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு சாட்டே பண்ணிக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், நம்ம சேர்த்த ஆயிலே சிக்கன் வெந்துடும். சிக்கன் வேகிறதுக்கு 3 minutesே போதும். தண்ணி எதுவும் இல்லாமல் ட்ரை ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா கலந்து சிக்கன் ட்ரை ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக மல்லி இலை நறுக்கி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு, இது சூடாகட்டும். இப்போ சமோசா ஷீட் செய்கிறதுக்கு ஒயிட் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். ப்ரௌன் பிரெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓரங்களில் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நல்லா அழுத்தி ரோல் பண்ணுங்க. உங்களால எவ்வளோ தின்னா ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னா ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிட்டு ஒரு பீஸை எடுத்து இப்படி சென்டரில் ஃபோல்ட் பண்ணி கோன் மாதிரி செய்ய போகிறோம். தண்ணி தொட்டு இந்த மாதிரி மடிச்சு விடுங்க. இந்த கோன்குள்ள சிக்கன் ஸ்டஃபிங் வச்சிடலாம். வச்சுட்டு இப்படி மடிக்க போறோம். ஸோ ஓரங்களில் தண்ணி அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி மடித்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. 2-3 வாட்டி நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். கோன் செஞ்சுட்டு ஸ்டஃபிங் வச்சுட்டு தண்ணி அப்ளை பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணணும்.
நல்லா அழுத்தி விடுங்க இந்த மாதிரி குட்டி குட்டியா செய்யிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் நீங்க ஒரு ফুল பிரெட் ஸ்லைஸ் அப்படியே யூஸ் பண்ணலாம் பெரிய சமோசாவா கிடைக்கும் ஸ்டஃப்பிங் சென்டர்ல வெச்சிட்டு ஓரங்கள்ல தண்ணி அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுங்க சைட்ஸ்ல நல்லா அழுத்தி விடுங்க ஓரங்கள்ல இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் இருந்ததுனா கட் பண்ணிக்கலாம் நம்ம சமோசாஸ் ரெடி ஆயிடுச்சு இத ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் இல்லனா ஜிப் லாக் பாக்ல போட்டு ஃப்ரீசர்ல நீங்க 2 வீக்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் வேணும்ன்றப்போ எடுத்து டைரக்டா ஃப்ரை பண்ண வேண்டியதுதான் எண்ணெய் சூடு பண்ணிட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வெச்சு ஃப்ரை பண்ணுங்க திருப்பி விட்டுட்டே இருங்க இல்லனா எல்லா சைடும் ஈவனா ஃப்ரை ஆகாது சமோசா ஃப்ரை பண்றப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கணும் லோ ஃப்ளேம்ல வெச்சா நிறைய எண்ணெய் குடிக்கும் ஹை ஃப்ளேம்ல வெச்சா சீக்கிரமா கரிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஷிப் கூட அப்படிதாங்க உங்க கம்யூனிகேஷன் லோவா இருந்தால் டிஸ்டன்ஸ் அதிகமாகும் அதுவே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டே இருந்தால் சீக்கிரமா போர் அடிச்சிடும் சோ கரெக்டான அளவு அதாவது மாடரேட் கம்யூனிகேஷன் மெயின்டெய்ன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும் சிந்திப்போம்Brown bread யூஸ் பண்ணும்போது ரொம்ப டார்க்கா கருகின மாதிரி இருக்கும் சோ ஒயிட் பிரெட் யூஸ் பண்றது தான் நல்லது ஹவுஸ் பார்ட்டிஸ்க்கு இந்த பிரெட் சிக்கன் சமோசா செஞ்சு பாருங்க பெரிய ஷெஃப்னு டைட்டிலே வாங்குவீங்க பாருங்க எவ்வளவு அழகா கிறிஸ்பியா இருக்குன்னு நம்ம கிறிஸ்பி அண்ட் யம்மி பிரெட் சிக்கன் சமோசா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு எந்த சைட் டிஷும் தேவையில்லை அப்படியே சாப்பிடலாம் டேஸ்டும் வேற லெவல்ல இருக்கும் இதை லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கலாம் சூடு ஆறினாலும் கிறிஸ்பினஸ் குறையவே குறையாது ஒரு சமோசா பிரிச்சு காற்றம் பாருங்க எவ்வளவு மொறு மொறுன்னு இருக்கு பார்த்தாலே தெரியுது இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோஸை ஷேர் பண்ணுங்க சமைக்கும் போது நம்ம சிந்தனைகள் நல்லதா இருந்தால் சாப்பிட்றவங்க உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும் வாழ்க்கையும் ஆனந்தமா இருக்கும் Take care and stay safe.